மேடையில் இருக்கும் சான்றோர்களுக்கும் மேடைக்கு கீழே இருக்கும் பெரியோர்களுக்கும் சிவனாரியார்களுக்கும் மற்றும் இந்து சொந்தங்களுக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சியை சமூக வலைதளங்கள் வாயிலாக கண்டு கொண்டிருக்கும் இந்து மக்களுக்கும் என் பணிவான வணக்கம். முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு அமைப்பு ஆரம்பித்தேன், ஆன்மீக இந்து மத கட்சின்ட்டு. அந்த அமைப்பு ஆரம்பித்தது முக்கியமான ஒரு ரோல் மாடலே திரு அர்ஜுன் சம்பத் சார் அவர்கள் தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ அர்ஜுன் சம்பத் சார் கொடுக்க போகிற கைத்தட்டுகள் வந்து இருக்குல்ல, அது வந்து அவர் இப்போ இந்த 2023 இந்து தர்மத்தை காப்பாத்துக்காக போராடலை. உங்களோட அடுத்த 10 தலைமுறை, அடுத்த ஒரு 10 தலைமுறையும் இந்துவாக வாழ்றதுக்காக அவர் இப்போ போராடிட்டு இருக்காரு, தியாகம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க, பத்தாவது இன்னும் மேலே பெருசாக கொடுங்க. ஏன்னா அவர் மட்டும் இந்த சனாதன தர்மம் இந்து மதம்னு பார்க்காம அந்த பக்கம் திராவிட கூட்டத்தோடு நாத்திகம் பேசியிருந்தாருன்னா, இந்நேரம் அவர் ஒரு பெரிய அமைச்சராக இருந்திருப்பார். பொருளாதாரத்திலும் சரி எல்லாத்திலும் சரி இன்றைக்கி இருந்தாலும் திமுக அவர் பெருசாக கொண்டாடியிருக்கும். ஆனால் அவர் இந்த தர்மத்துக்காக நான் வாழ்கிறேன், தர்மத்துக்காக பேசுகிறேன், தர்மத்துக்காக நான் உயிரே கொடுப்பேன்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்காரு. அவரை மாதிரி ஒரு 1000-2000 அர்ஜுன் சம்பத்துகள் உருவானால்தான் இன்னும் ஒரு 25-30 வருஷம் நம்ம சனாதன தர்மம் உயிரோடு இருக்கும். ஒன்று இன்னொன்று வந்து, நான் வந்து மலர்பாதையாக சிங்கப்பாதையான கேட்கப்போ நான் சிங்கப்பாதை தான் பேசுகிறேன்னு சொன்னேன். இப்போ நான் சிங்கப்பாதை சார்ந்த ஒரு 8 விஷயம் சொல்கிறேன். இதில் யாரெல்லாம் அந்த சிங்கப்பாதைக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அவங்க உங்களோட கைத்தட்டலை வெளிப்படுத்தி உற்சாகப்படுத்துங்க, அது நடுவரே புரிஞ்சுப்பார். முதல் விஷயம் என்னென்னா, கருப்பர் கூப்பிட்டான்னு ஒருத்தன், கருப்பர் கூப்பிட்டான் ஒரு ஆள் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு முருகரை ரொம்ப கேவலமாக பேசுகிறான். அப்பயே நம்ம சிங்கப்பாதை எடுத்து அவனை நடு ரோட்டில் நிற்க வச்சு செருப்பால் அடித்து மன்னிப்பு கேட்க வச்சுருந்தா அவன் நடராஜ பெருமானை கேவலமாக பேசியிருக்க மாட்டான். அன்றைக்கி நம்ம மலர்பாதையை நினச்சிருந்தா கண்டிப்பாக அவன் நடராஜர் பாதையை நடராஜை பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருப்பான். ஒன்று. ரெண்டாவது வந்து, நான் ஒரு திரைத்துறையில் இருக்கேன். திரைத்துறையிலேருந்து ஏன் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. இந்து மதம், சனாதன தர்மம், இந்துத்துவ ஐடியாலஜின்னு திரைத்துறையில் பேசினாலே அவங்க ஒரு ரவுண்டு கட்டி ஓரம் கட்டிடுவாங்க. அது நீங்கள் வேறு யாருமே நம்ம கூட காண்டாக்டில் இருக்க மாட்டாங்க. என் கூட ரொம்ப நெருங்கி பழ நடிகர்கள் முதல் கொண்டு நம்ம எப்போ இந்த இந்துத்துவ ஐடியாலஜி பேச போனோம் பேசிட்டு வந்தோமோ அப்படியே என்னை விட்டு என் நட்பில் இருந்து போயிட்டாங்க. அந்த சினிமா துறையிலேருந்து யாராவது இந்து தெய்வத்தை இழிவுபடுத்தினாலோ இல்லை சினிமா படங்களை இந்து தெய்வத்தில் தப்பாக காட்டினாலோ, அடுத்த நாளே அவங்க வீட்டு வாசலில் போய் வீட்டை முற்றுகையிட்டு சிங்கப்பாதையை காட்டினா தான் அவன் இனிமேல் அடுத்த படத்தில் பேசுறதுக்கு பயப்படுவான். தப்பாக பேசினாலே ஓ இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இதுக்கு சிங்கப்பாதை தேவை. மூணாவது விஷயம், இப்போ திராவிட அரசியல்வாதிகள் வந்து மேடைக்கு மேடை ஈஸியாக ஏறி பேசிட்டு போயிடுறான். திடீர்னு இப்போ கனிமொழி அவர்களே வந்து பெருமாளை பற்றி தப்பாக பேசினாங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம திருமண சடங்கை பற்றி தப்பாக பேசினாங்க. இப்படிலாம் பேசும்போது நம்மளுக்கு என்னப்பா, இது பார்த்துக்காக பேசுறதுக்கு அர்ஜுன் சம்பத் இருக்காரு, பாஜக பார்த்துக்கோ நீங்கள் நினச்சிட்டு விட்றீங்களா, அதுதான் பெரிய தப்பு. ஒரு ஒருத்தரும் சிங்கமாக மாறி பொதுவெளியில் வந்து கருத்து தெரிவிக்கணும். நான் என் ஓட்டு என் இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தவங்களுக்கு போட மாட்டேன்னு சொல்லி சிங்கப்பாதையை நீங்கள் முடிவெடுத்தால் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்து தெய்வங்களை இன்சல்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம்னா, உங்கள் கண்ணு முன்னாடி எந்த இடத்துலையாவது எந்த ஊர்லேயாவது வந்து இந்து கடவுள் சாத்தான், இந்து கடவுள் பிசாசுன்னு சொல்லி மதம் மாற்றினா ஒரு ஒருத்தரும் சிங்கமாக மாறி சிங்கப்பாதையில் போய் அவங்கள போய் தட்டி கேளுங்க, நம்மளுக்கு என்னடா வந்துச்சு, இது நம்மளுக்கு தேவையான நினச்சி மட்டும் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் மெயினான விஷயம், இப்போ இங்கே சிவநடிகர்கள் இருக்காங்க. சிவபெருமான் வந்து சில இடங்களில் வந்து நீங்கள் கோபத்தை காட்டியே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. இப்போது உங்கள் ஒரு ஒருத்தரையும் ஃபாலோ பண்ணுற இளைஞர்கள் ஒரு 1000-2000-10000 பேர் இருப்பாங்க. ஒரு வாட்டி யாராவது இந்து தெய்வத்தை பற்றி யாருனா தப்பாக பேசிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு காணொலி மூலயமாவோ இல்லை ஒரு மொபைல் மூலயமோ ஒரு பதிவு போடுங்க, தைரியமாக போடுங்க. ஏன்னா இப்போ ஜிஆர் இருந்தார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, சோடா பாட்டில் விடுவேன்னு சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு திமுகக்காரன் அமைதியானா, ஐயோ இதுக்கப்புறம் பேசினால ஒன்றாயிடுவாங்க. இப்போ சமீபத்தில் நடராஜரை இழிவுபடுத்தினப்போ கிட்டத்தட்ட 1000 சினிமாளர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. அதில் ஆளுங்கட்சி திமுகவே ஒரு ஜர்க் ஆனாங்க, என்னடா இது இவ்வளோ ஒற்றுமை, இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை வருதுன்னு. ஒரு சிவநாடியாரும் ஒரு சிவபக்தர்களும் தனித்தனியாக வீடியோ போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுற பக்தர்களுக்கு ஒரு வீரம் வரும். அந்த வீரம் வந்து நாங்கள் சொன்னால் கூட கிடைக்காது, நீங்கள் சொன்னீங்கன்னா ஈஸியாக அந்த வீரம் வந்துடும். இதுதான், ஏன்னா இனிமேலாவது தயவுசெய்து இந்த மலர்பாதை, அதுவும் திமுக ஆட்சியில் போய் மலர்பாதையெல்லாம் நம்ம நினச்ச வேலைக்கு ஆகுமா? சிங்கப்பாதையில் போனாலே அவன் நம்மளை அடிப்பான், மலர்பாதையெல்லாம் போனால் அவன் எப்போ திருந்துவான். அதனால் அந்த மலர்பாதையில் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் சிங்கப்பாதைக்கு வந்துருங்க. சிங்கப்பாதையை மட்டும்தான் வச்சு நம்ம இந்து தர்மத்தை காப்பாற்ற முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கோபி. அடுத்ததாக மலர்பாதையின் தலைவராக அந்த பிரிவின் மொத்த கருத்துக்களையும் தொகுத்து வழங்க வரக்கூடியவர் செந்தில் குமரன். இவரை பற்றி ஒரு சில கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். பசியில்லா பாரதம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒரு 200 பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் கடந்த 15-20 ஆண்டுகளாக அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும்
ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படி செய்யறாருங்கிறது அவரை அணுக்கமாக தெரிந்தவருக்கு தவிர மற்றவங்களுக்கு தெரியாது. அப்படி வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாம வாழ்ந்து கொண்டிருப்பவர், பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர், வள்ளலார் 200